எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஹைடெக் லேப் எம்இஸ் ஒர்க்கில் செலக்ட் ஆனவங்களுக்கு ட்ரைனிங் வந்து 19/20/21 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அங்கே என்னென்ன நடக்கும், டே ஒன் என்ன எம்இஸ் பை எம்இஸ் ஸ்டேட் டீம் சொல்லியிருந்தாங்க, டே டூ வந்து யூடைஸ் பை எம்இஸ் ஸ்டேட் டீம் சொல்லியிருந்தாங்க, அடுத்தது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பை கல்ட்ரான்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் அந்தந்த டைமிங்கில் என்னென்ன ஷெடியூல் அப்படிங்கிறதையும் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரைனிங் டேட் வந்து திரும்பியும் ரீஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டேட்டர் ட்ரைனிங் ரீஷெடியூல்டு அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 20/21 and 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் டீம்ல இருந்தா இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கறத ஒரு தன்னார்வலர் சொல்லியிருந்தாங்க. அந்த தன்னார்வலர்களுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நிறைய பேருக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல, இல்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இது வந்து ரீஷெடியூல் ஆயிருக்கா, இல்ல மொத்தமா ஆல் ஓவர் தமிழ்நாடுவே வந்து ரீஷெடியூல் ஆயிருக்கா அப்படின்னு தெரியல. ஆனாலும் இந்த ஷெடியூல் எல்லாம் போட்ட பிறகு இப்ப திரும்பவும் டேட் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. திரும்ப திரும்ப ட்ரைனிங் மாறிட்டே இருக்கப்ப கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பயமா இருக்கு, ஜாப் வந்து போய் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைடெக் லேப் ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சது அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிகிற விஷயத்த கண்டிப்பாக நான் மற்ற தன்னார்வலர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ.